ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜென்சிஸ் டைரி. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எந்த விதமான பீட்டரும் ஓவன் எதுவுமே இல்லாமல் ஒரு சாக்லேட் கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி வீட்டிலே பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப்பில் மைதா, 3/4 கப்பு கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு அப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு மில்க்கு, 1/2 கப்பு வந்து ஆயிலு, 2 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் பேட்ச் பை பேட்சாக கொட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். பேட்ச் பை பேட்சாக போட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனாக்கா நிறைய லம்ஸ் வந்துடும். மைதா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லட்டினாக்கா வந்து மைதாவே டஸ்ட் பண்ணி எடுத்தாலே நல்லா வரும். இப்போ இந்த ஏற்கனவே இந்த பேட்டர் அதில் போட்டு 2 தடவை டாப் பண்ணிங்கன்னா ஈவன் ஆகிடும். ஸோ ஸ்டவ்ல தான் பாருங்க, கேக் நல்லாவே வந்து வந்துருச்சு. நான் ஓவன்லலாம் வைக்கல, ஸ்டவ்லே வச்சு பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஓவன் எல்லா இடத்துலையும் எடுத்தீங்கன்னாக்கா கேக் வந்து ஒட்டாமல் உடையாமல் வரும். இப்போ மேலே உள்ள அந்த எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு இல்லையா, இதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சென்டர் ஃபில்லிங்க்காக நான் விப்பிங் க்ரீம், ஐசிங் சுகர் அண்ட் அதோட வந்து சாக்லேட்டும் நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மேலே நம்ம வந்து டாப்பிங்ஸுக்கான ஒரு க்ரீம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஐசிங் சுகர் அண்ட் 1 கப் ஐசிங் சுகருக்கு 250 கிராம் ஆஃப் பட்டர் மெல்டட் இல்லை, சும்மா வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் வெனிலா எசன்ஸ் அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மில்க் எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப நல்ல கெட்டியான கிரீமியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த மில்க் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அந்த இடத்துல 1 டேபிள்ஸ்பூன் மட்டுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து பட்டர் போட்டிருக்கனால நல்லாவே வந்து க்ரீமியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான பீட்டரும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. நீங்கள் நல்லா வந்து பீட்டை சும்மா கையிலையே வந்து பீட் பண்ணிங்கனாலே போதும், நல்ல ஒரு பட்டரியாக நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் இன்னுமே வந்து எனக்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகணும், ரொம்ப க்ரீமியாக வேண்டான்னு தோணுச்சு. ஸோ தட் நான் இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற வந்து ஒரு சின்ன சின்ன இப்போ சாக்லேட் கேக்குங்கிறனால நான் சாக்லேட் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஓரியோ பிஸ்கெட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் வாட்ரியாக தேவைப்பட்டுச்சு. ஸோ தட் நான் அப்படி வந்து பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து க்ரீமியாக வேணுனாக்கா கம்மியாக மில்க் ஊற்றுனீங்கனாக்கா போதும்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லாவே செட் ஆகிடும். சூப்பரான உங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் வாட்டரியாக தான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்போ தான் வந்து நல்லா எல்லா இடமுமே எனக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் எனக்கு ரொம்பவும் க்ரீமும் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு கேக் தான் இது, உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் சாக்லேட் வந்து நல்லா துருவி அதையும் வந்து அது மேலே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஓரியோ பிஸ்கெட் வந்து நான் நடுவில் சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லுக் வந்து கொஞ்சம் சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்காக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இன்னுமே எனக்கு வந்து சம்ம ஆட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ தட் இந்த சாக்லேட் டைரி மில்க்காக இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சைட்லலாம் நான் வந்து தூவிக்க போகிறேன். ஸோ இப்படி கிரேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த ஓரத்துலையோ இல்லை அந்த ஒயிட் பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு கூட நீங்கள் சாக்லேட் வந்து ஸ்க்ரேப் பண்ணிங்க அப்படின்னாக்காலும் அதுவும் வந்து நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா கூட ஒரு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ டெக்கரேஷன் எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். இது மேலே பார்த்திங்கனாக்கா நான் நட்ஸுக்கு வந்து பாதாம் வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து மேலே வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே போல் இன்னுமே நல்ல ஒரு ரெசிபீஸ் அண்டு ஃபுட் ட்ராவல் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை.